அவசர காலத்தில் பண உதவி செய்த தமது ஆசிரியருக்கு 100,000 பங்குகளை வழங்கிய IDFC வங்கியின் தலைமைச் செயல் அதிகாரி வைத்தியநாதனின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த வைத்தியநாதன் IDFC ஃபர்ஸ்ட் வங்கியின் நிர்வாக இயக்குநராகவும் தலைமைச் செயல் அதிகாரியாகவும் செயல்பட்டு வருகிறார். பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தபோது நேர்காணலுக்கு செல்ல வைத்தியநாதன் பணமில்லாமல் அவதிப்பட்டுள்ளார். அப்போது அவர் பயின்ற கல்லூரியின் கணித ஆசிரியர் குர்டியல் சைனி வைத்தியநாதன் நேர்காணல் செல்ல 500 ரூபாய் கொடுத்து உதவியுள்ளார். இந்த நேர்காணலில் தேர்வான வைத்தியநாதன் தமது தொழில் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட்டு தற்போது IDFC ஃபர்ஸ்ட் வங்கியின் தலைமைச் செயலதிகாரியாக திகழ்ந்து வருகிறார். அவசர காலத்தில் தமக்கு பண உதவி செய்த ஆசிரியரை தேடி அலைந்த வைத்தியநாதனுக்கு சக ஊழியர் மூலம் கணித ஆசிரியர் ஆக்ராவில் இருப்பதை அறிந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு 100,000 ரூபாய் பண உதவி செய்துள்ளார். இது தொடர்பாக IDFC ஃபர்ஸ்ட் வங்கி பங்குச்சந்தைகளுக்கு ஒரு ஒழுங்குமுறை தாக்கல் செய்தது. அதில் செபி விதிகளுக்குட்பட்டு தலைமைச் செயல் அதிகாரி வைத்தியநாதன் தமது ஆசிரியருக்கு 100,000 ரூபாய் பங்குகளை அன்பளிப்பாக வழங்கியுள்ளதாகவும் இது வைத்தியநாதனின் தனிப்பட்ட பங்கு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடி, மின்னல் மற்றும் கனமழையின் போது பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலில் இடி மின்னலின் போது வீட்டின் ஜன்னல் மற்றும் கதவுகளை மூட வேண்டும் என தெரிவித்துள்ளது. வீட்டுக்கு வெளியே பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் குழந்தைகள் மற்றும் வீட்டு விலங்குகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. மின்னல், புயலின் போது மின்னோட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மின்சாரத்தை அணைத்து வைக்க வேண்டும் என்றும் மின்கம்பங்கள் மீது மரங்கள் அல்லது பிற குப்பைகள் படாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தின் போது நீர்நிலைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் குடிசைகளில் வசிப்போர் உடனடியாக பாதுகாப்பான தங்குமிடத்துக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. உலோக கட்டமைப்புகள் உள்ள கட்டுமானங்களில் குடியிருப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் தாழ்வான பகுதிகளிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் மழை நேரங்களில் வெளியூர் பயணத்தை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் நெறிமுறைகள் அமலில் இருக்கும்போது தமிழகத்தில் யானைகள் வழித்தடம் குறித்து அவசரகதியில் அறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன என திமுக அரசுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் முழுவதும் 42 யானை வழித்தடங்கள் 161 பக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வனத்துறையின் இந்த அறிவிப்புக்கு எதிராக கூடலூரைச் சேர்ந்த 46 கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள் என்றும் கூடலூரில் தனியார் நிலங்களுக்கு கட்டுப்பாடும் குத்தகை காலம் முடிந்த பகுதிகளை கைப்பற்றி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் இதை செயல்படுத்தினால் பல தலைமுறைகளாக வசிக்கும் மக்கள் வெளியேறும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அந்த அறிக்கை ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என பீற்றிக்கொள்ளும் திமுகவின் லட்சணம் இதுதானா என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் 20 யானை வழித்தடங்களை மத்திய அரசு கண்டறிந்துள்ள நிலையில் தமிழக அரசு 42 வழித்தடங்களை கண்டறிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இதில் தமிழக அரசின் அறிக்கையில் பல முரண்பாடுகள் உள்ளன. எனவே அப்பாவி மக்களின் நிலங்களை அபகரிக்கும் திட்டத்தை திமுக அரசு கைவிட வேண்டும் என எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்.